ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இளம் வயது பையன் பழத்தட்டுடன் வந்து பவ்யமாக நமஸ்காரம் செய்தான் பெரியவாளுக்கு. நீங்க தான் என்னோட குரு என்றான். ரொம்ப பேர் அப்படி சொல்லி கொண்டிருக்கா உதடு பிரியாத புன்னகையுடன் பெரியவா. நான் அப்படி இல்லை, உங்களை குருவாக வரித்து விட்டேன். எனக்கு ஸ்ரீ வித்யா சடோசி மந்திரம் உபதேசம் பண்ணணும், என்னை பரம பக்தனாக ஆக்கணும். ஜான்வுட் ப்ரோஃபின் தந்திர நூல்களை எல்லாம் படித்து நெற்று ஆக்கிவிட்டேன். பெரியவாள் நிதானமாக கேட்டார்கள், நீ இப்போ என்ன சாதனை பண்ணி கொண்டிருக்கே? லலிதா சகஸ்ரநாம பாராயணம், சௌந்தர்யலகரி, முக பஞ்சசதி, ஆனந்த சாகர சத்வம், ஷியாமலா தண்டகம், இது போரும். அம்பாளை தியானம் செய், பெரியவா பையனுக்கு உபதேசம் பண்ணினார். பையனுக்கு எரிச்சலாக வந்தது. தான் இவ்வளவு கட்டிருந்தும் பெரியவா மந்திரோபதேசம் செய்ய ஏன் மறுக்கிறார் என்பது புரியவில்லை. தன்னை போன்ற தகுதி வாய்ந்த அபூர்வமான பாத்திரம் வெகு அருமையாகத்தானே கிடைக்கும். பெரியவா எனக்கு கட்டாயமாக மந்திரோபதேசம் செய்யணும், அதற்காகவே நான் பார்த்து கொண்டு இன்றைக்கு வந்திருக்கேன். உபதேசம் பெறாமல் போக மாட்டேன் என்றான் கடுமையான குரலில். பெரியவாள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள். உனக்கு பசிக்கிறதா பெரியவா? இல்லை இல்லை பையன், பசி எடுத்தாய் என்ன சாப்பிடுவே? சாதம், குழம்பு, கூட்டுக்கறி, அவியல், அப்பளம், மோர். உங்க அம்மா நீ பிறந்த அன்றைக்கே சாதம் போட்டாளா? இல்லை, பால் தான் கொடுத்தா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தையும் பருப்பையும் வெழும்ன பிசைந்து ஊட்டினாள். அப்புறமா இட்லி, தோசை, சாம்பார், வெண்டைக்காய், புடலங்காய் கூட்டு. இப்படித்தானே பெரியவா? ஆமாம் பையன். ஏன் அப்படி செய்தா? பிறந்த உடனேயே சாதம் ஊட்டியிருக்கலாமே. பெரியவா, ஜீரணம் ஆகாது, குழந்தைகளுக்கு ஒத்துக்காது, கெடுதல் பண்ணும். பையன் இடையில் யார் யாருக்கோ பிரசாதம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். முறைகளை கேட்டு ஆறுதல் கூறினார்கள். ஸ்ரீமடம் அலுவலர்களை உத்தரவிட்டார்கள். பின்னர் பையனை பார்த்தார்கள். ஊட்டியிருக்கலாமே பெரியவா. மந்திரங்களுக்கு ஜீவசக்தி உண்டு, கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அலையாக தேகம் முழுவதும் பரவும். அதை குழந்தைகளாலே தாங்கி கொள்ள முடியாது. பால் குடிக்கிற அதே குழந்தை தக்க வளர்ச்சி ஏற்பட்டதும் சாதம் சாம்பார் சாப்பிடும். பெரியவா, உனக்கு இப்போ பாலப்பருவம், பால் பருவம் காத்து கொண்டிரு. சாதப் பருவம் வரும், அப்போது அந்த சாதம் ஊட்டுவதற்கு ஒருவர் வந்து சேருவார். ஸ்ரீ வித்யா மந்திரம் கேட்டு வந்த வாலிபனுக்கு ஸ்ரீயே வித்தியே காட்டிவிட்டாள். ஆணவமாக வந்த வாலிபன் பாலகனாக மன மகிழ்ச்சியுடன் சென்றான். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.